நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆறாம் வகுப்பு புது புத்தகம் ஃபஸ்ட் டேர்மில் வரலாறு டாப்பிக்கிலிருந்து தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் இந்த பாடத்திலேருந்து 30 முக்கியமான வினாக்கள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பாடம் பார்த்திங்கன்னா லெசன் 4, லெசன் 3 வந்து சிந்துவெளி நாகரிகம். இந்த பாடத்திலேருந்து ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் 30 முக்கியமான வினாக்களோட ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. இப்போ இந்த 4வது பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற முக்கியமான இம்பார்ட்டான வீடியோலாம் உங்களுடைய ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க தற்போது இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். வரலாறு ஆறாம் வகுப்பில் லெசன் வந்து 4, பாட தலைப்பு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். இந்த பாடத்துலேருந்து 30 கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், பூம்புகாரின் வேறு பெயர்கள் என்ன? பூம்புகாரின் வேறு பெயர்கள் வந்து காவேரி, பூம்பட்டினம், புகார். அடுத்த கொஸ்டின், பூம்புகார் யாருடைய துறைமுகம்? சோழர்களின் துறைமுகம். மூன்றாவது கொஸ்டின், பூம்புகார் துறைமுகத்தில் நடைபெற்ற வணிகம் குறித்து கூறும் இலக்கியங்கள் என்ன? எது பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை, மணிமேகலை, சிலப்பதிகாரம். இந்த மூன்றுமே பூம்புகார் துறைமுகத்தில் நடைபெற்ற வணிகம் குறித்து கூறும் இலக்கியங்கள். அடுத்த கொஸ்டின், உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எது? இது பாக்ஸ் கொஸ்டின். உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எது? மெசபட்டோமிய நாகரிகம். இது வந்து 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அடுத்த கொஸ்டின், கோவலனின் தந்தை யார்? கோவலனின் தந்தை மாநாயகன். இது வந்து மாநாயகன்னா பெருங்கடல் வணிகன் அதன் பொருள். அடுத்த கொஸ்டின், கண்ணகியின் தந்தை யார்? மாசாத்துவான். இந்த பெயரின் பொருள் வந்து பெரு வணிகன். அடுத்த கொஸ்டின், பூம்புகார் நகரத்து வணிகர்கள் பொருளை அதிக விலைக்கு விற்பது தவறான செயல் என கருதினர் என்று கூறும் நூல் எது? பட்டினப்பாலை. அடுத்த கொஸ்டின், பட்டினப்பாலை நூலின் ஆசிரியர் யார்? கடியலூர் ஊர்த்திரங்கண்ணனார். இவரின் காலம் வந்து கிமு 2வது நூற்றாண்டு. பட்டினப்பாலை நூலின் ஆசிரியர் கடியலூர் ஊர்த்திரங்கண்ணனார். அடுத்த கொஸ்டின், சங்கம் வளர்த்த நகரம் எது? மதுரை. அடுத்த கொஸ்டின், மதுரைக்கு அருகே அகழாய்வு நடைபெறும் இடம் எது? கீழடி. மதுரைக்கு அருகே அகழாய்வு நடைபெறும் இடம் எது? கீழடி. அடுத்த கொஸ்டின், கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர்? முக்கியமான கொஸ்டின், கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர்? 49 பேர். அடுத்த கொஸ்டின், பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை எங்கிருந்து இறக்குமதி செய்தார்? பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை எங்கிருந்து இறக்குமதி செய்தார்? அந்த இடம் வந்து உவரி. இது எங்கே இருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டம். அடுத்த கொஸ்டின், பண்டைய தமிழகத்தில் ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை எங்கிருந்தது? இந்த ஆன்சர் வந்து மதுரை. பண்டைய தமிழகத்தில் ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை எங்கிருந்தது? மதுரை. அடுத்த கொஸ்டின், மதுரையை பற்றிய குறிப்புகள் யாருடைய நூல்களில் காணப்படுகிறது? கிரேக்க அறிஞர் மெகஸ்தனிஸ், அப்புறம் சாணக்கியர். அடுத்த கொஸ்டின், நாலங்காடி என்பது என்ன? இது வந்து பகல் பொழுது அங்காடி. இதே இது அல்லங்காடினா இரவு பொழுது அங்காடி. பகல் பொழுதில் திறந்திருக்கும் கடையில் வந்து நாலங்காடி என்றும், இரவு பொழுதில் திறந்துள்ள கடையில் வந்து அல்லங்காடி என்றும் கூறுவர். அடுத்த கொஸ்டின், தமிழகத்தில் பண்டைய காலத்தில் பள்ளிகள் முதன் முதலில் ஏராளமாக அமைக்கப்பட்ட நகரம் எது? காஞ்சி. தமிழகத்தில் பண்டைய காலத்தில் பள்ளிகள் முதன் முதலில் ஏராளமாக அமைக்கப்பட்ட நகரம் காஞ்சி. அடுத்த கொஸ்டின், காஞ்சிக்கு கூடுதல் படிப்பு படிக்க வந்த சீன பயணி யார்? யுவான் ஸ்வாங். காஞ்சிக்கு கூடுதல் படிப்பு படிக்க வந்த சீன பயணி யார் பார்த்தீங்கன்னா யுவான் ஸ்வாங். அடுத்த கொஸ்டின், நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் யார்? காளிதாசர். அடுத்த கொஸ்டின், கல்வியில் கரையில்லாத காஞ்சி என புகழ்ந்தவர் யார்? திருநாவுக்கரசர். நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் காளிதாசர், கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று கூறியவர் திருநாவுக்கரசர். அடுத்த கொஸ்டின், புத்தகயா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களுள்
காஞ்சியும் ஒன்று என கூறியவர் யார்? யுவான் ஸ்வாங். அடுத்த குவஸ்டின், கோயில்களின் நகரம் என அழைக்கப்படும் ஊர்? காஞ்சி. அடுத்த முக்கியமான கேள்வி, காஞ்சி கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் யார்? பல்லவ மன்னன் ராஜசிம்மன். அடுத்த குவஸ்டின், பௌத்த துறவியான மணிமேகலை தனது இறுதி காலத்தை எங்கு கழித்தார்? காஞ்சியில். பௌத்த துறவியான மணிமேகலை தனது இறுதி காலத்தை எங்கு கழித்தார்? காஞ்சி. அடுத்த குவஸ்டின், ஏரிகளின் மாவட்டம் எது? காஞ்சி. அடுத்த குவஸ்டின், துறைமுக நகரம் எது? துறைமுக நகரம் பூம்புகார். வணிக நகரம் எது? வணிக நகரம் வந்து மதுரை. கல்வி நகரம் எது? கல்வி நகரம் காஞ்சி. அடுத்த குவஸ்டின், பாண்டியர்களின் துறைமுகம் எது? பாண்டியர்களின் துறைமுகம் கொர்க்கை. லாஸ்ட் குவஸ்டின், நீர் மேலாண்மைக்கு சிறந்த சான்றாக இருந்த நகரம் எது? காஞ்சி. நீர் மேலாண்மைக்கு சிறந்த சான்றாக இருந்த நகரம் எது? காஞ்சி. ஓகே நண்பர்களே, இதோட இந்த வீடியோ பதிவு நிறைவு பெறுகிறது. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மற்ற டீன் பீஸ் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற அடுத்த முக்கியமான டாப்பிக்கில் அடுத்த 30 வினாக்களோட மற்றொரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.